ஆட்டம் இருக்கு இது ரெண்டுமே ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஏபி அப்படிங்கிற ஒரு மாலிக்குல் ஃபார்ம் ஆயிருக்கு ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுனால இது வந்து கோவுலட் பாண்ட் இல்லையா இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ல இணைஞ்ச ஒரு மாலிக்குல் இருக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆட்டமும் அந்த எலக்ட்ரான் ஷேர் பண்ணுச்சு இல்லையா அந்த ஷேர் பண்ண எலக்ட்ரான் மேல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஷேர்டு எலக்ட்ரானை வந்து இழுக்குது அப்படிங்கறது தான் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி சரி எப்படி ஒரு ஆட்டத்தோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறது அட்டாமிக் ரேடியஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அட்டாமிக் ரேடியஸ்னா என்னது இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸ்ல இருந்து கடைசி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா அதோடைய டிஸ்டன்ஸ் தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ் சொல்லுவோம் சரியா இப்போ பீப்ளாக் எலமெண்ட்ஸ்ல மேல இருந்து கீழே வரும்போது அட்டாமிக் நெம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான்களோட எண்ணிக்கோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆர்பிட்டாலோட எண்ணிக்கோ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஏன் குறையுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவன்டீன்த் குரூப் இருக்குன்னா செவன்டீன்த் குரூப்பில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஃப்ளூரின் இருக்கும் ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து நைன் அப்படின்னா ஃப்ளூரின்ல வந்து மொத்தம் ஒம்பது எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த கடைசி ஆர்பிட்டாலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரான் மேல கொடுக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இப்போ இந்த ஃபுளூரின் வந்து வேற ஒரு ஆட்டத்தை கூட அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து தான் ஷேர் பண்ணிக்குது இந்த எலக்ட்ரானை வந்து அது ஷேர் பண்ணியிருந்தாலும் இதோடைய டிஸ்டன்ஸ் அட்டாமிக் ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸ் ஆனது இந்த எலக்ட்ரான் மேல ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டதா இருக்கும் இல்லையா ஸோ புளோரினுடைய அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அந்த எலக்ட்ரானுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் மேல இருக்கக்கூடியதெல்லாம் அப்பயே கீழே வர வர குறையுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு அயோடின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து பிப்டி த்ரீ அப்படின்னா இல்லை ஃபிஃப்டி த்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா அர்த்தம் ஸோ பார்க்க போனால் ஒரு அஞ்சு ஆர்பிட்டால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆர்பிட்டால்ஸ்ல எலெக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கிருந்து இதோடைய ரேடியஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஃப்ளூரினையும் அயோடியும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் ஃப்ளூரின்க்கு தான் அதிகமா இருக்கும் இல்லையா அயோடியினுக்கு இதை விட கம்மியாக தான் இருக்கும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குரூப்ல மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஜென்ரலாக குரூப் வைஸ் மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறைஞ்சிட்டு தான் வரணும் இருந்தாலும் குரூப் தேர்ட்டின்லயும் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் இதுதான் பி பிளாக் எலமெண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல தேர்ட்டீன் குரூப் பாருங்க இந்த போரான்ல வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்கு அலுமினியத்துக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அதாவது மேல இருந்து கீழே வரும்போது குறைஞ்சிட்டு தான் வருது போரான் தான் வந்து அதிகமா இருக்கு அலுமினியத்துக்கு வந்து கம்மியா இருக்கு அடுத்து என்ன ஆயிருக்கணும் மேல இருந்து கீழே வர வர குறைஞ்சிக்கிட்டே வரணுமா இல்லையா அலுமினியத்தை விட கம்மியா இருக்கணுமா இல்லையா ஆனால் கேலியத்துக்கு பாருங்கள் இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இருக்குது இங்கே ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் அலுமினியத்தை விட கேலியத்துக்கு வந்து அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது இப்போ கேலியத்துலேருந்து இந்தியத்துக்கு வரும்போது ஒன் பாயிண்ட் செவன் எயிட் இது வந்து குறஞ்சிருக்கு ஸோ கேலியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது இண்டியத்துக்கு வந்து கம்மியாக இருக்குது அகைன் பாருங்கள் கேலியத்துக்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது ஸோ மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதே மாதிரி ஃபோர்டீன்த் குரூப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இங்கே ஒன் பாயிண்ட் நைன் இது ரெண்டுமே குறைஞ்சிருக்கு இங்கே குறையிறதுக்கு பதிலாக மறுபடியும் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மறுபடியும் வந்து குறையுது எதனால் இந்த வேரியேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ போரான்லேயும் அலுமினியிலையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிட்டாலும் பிஆர் பிட்டால் மட்டும் தான் இருக்குது கேலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில்லான டி இருக்குது இந்த டி ஆர்பிட்டாலும் இந்த கம்ப்ளீட்டு ஃபில்டு எஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும் ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னன்னா இப்போ நியூக்ளியஸ் வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டால் இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த ஆர்பிட்டால் இருக்கு நடுவுல வந்து எதுவுமே கிடையாது அட்ராக்ட் பண்ணும் இப்போ செகண்ட் ஆர்பிட்டால் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நடுவுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா இந்த நியூக்ளியஸும் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணாலும் இது கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட வரும்போது இதுவும் வந்து எலக்ட்ரான் இல்லையா சோ நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒரு ரிபல்ஷன் போர்ஸால வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸ் இந்த ஆர்பிட்டால் வந்து தடுக்குது இல்லையா இதுக்குதான் எஃபெக்ட் ஒரு ஷீல்டு மாதிரி நடுவில் தடுக்குது இப்போ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் வந்து அடுத்த ஆர்பிட்டால வந்து அட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கணும் ஆனா இந்த டி ஆர்பிட்டால் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஷேப் காரணமா அது ஒரு டிஃபியூஷன் ஷேப்பா இருக்கும் இப்ப எஸ் ஆர்பிட்டால வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்கும் பி ஆர்பிட்டால் வந்து டம்பல் ஷேப்ல இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் போது அடுத்த ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துரும் ஆனா இந்த டி ஆர்பிட்டால் வந்து ஒரு டிஃபியூஷனான கிளவுலி ஷேப்ல இருக்கும் ஸோ இந்த டிஆர்பிட்டால் வந்து அதோட ஷேப் காரணமா வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறத வந்து தடுக்க முடியாமல் போயிடுது அதைதான் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க குரூப்ல பாத்தீங்கன்னா இருந்து கீழே வரும்போது அந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லையா ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்டால இந்த நியூக்ளியஸ் வந்து ஈஸியா இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் சோ இந்த ஆர்ப்பாட்டில் இருக்கக்கூடிய வந்து அதாவது ஈஸியா இழுக்க முடியும் இல்லையா அப்போ அதோடைய சைஸ் வந்து குறையும் இப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் தானே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாகிட்டே போகும் ஆனா அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஒரு இதுக்கு அதிகமா இருக்கு ஒரு இதுக்கு கம்மியா இருக்குன்னு அந்த வேரியேஷன் இருக்கிறதுனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிலையும் வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்டை பத்தியும் அந்த எலக்ட்ரான் டிஃபியூஷனை பத்தியும் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வேணா ஐனிஷியேஷன் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரி ட்ரெண்டு தான் வந்து ஃபோர்டீன்த் குரூப்புக்கும் இருக்கும் ஆனா பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன்த் எயிட்டீன்த் குரூப் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து மேல இருந்து கீழே வரும்போது கிராஜுவலா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டதே இருக்கும் ஏன் இதில் மட்டும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டுருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்து அந்த பி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த பி எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிடுறதுனால இதோட ட்ரெண்ட்ல வந்து எந்த மாற்றமும் ஏற்படல சோ இதுதான் வந்து ஜென்ரல் ட்ரெண்ட்இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ்